சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ இது வந்து நம்ம இங்கே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இது ஃபுல் அனிமேஷன். ஓகே, இது எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இந்த ஃபுட்டேஜ் ஆக்சுவலாக ஃபுட்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம இதோட காம்போசிஷன் செட்டிங்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். காம்போசிஷன் செட்டிங்ஸில் போயிட்டு டைம் ஆக்சுவலாக வந்து அது எவ்வளோன்னு கரெக்டாக தெரில. நான் என்ன பண்ணுறேன், ஒரு 30 செகண்ட்ஸ் வைக்கிறேன். ஓகே, வெஸ்ட்டு இதுக்கப்புறம் இது இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, ஆக்சுவலாக வந்து அது 15 செகண்ட்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், 15 செகண்ட்ஸுங்கிறத, ஐ மீன் எக்ஸாக்டாக 15 இல்லை, நான் அதை 20 செகண்ட்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ காம்போசிஷன் செட்டிங்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ட்ரிம் ஏரியா கொடுத்து 20 செகண்ட்ஸை மாற்றி ரைட் கிளிக் பண்ணி ட்ரிம் காம்போசிஷன் ஒர்க் ஏரியான்னு கொடுத்தனா கரெக்டாக 20 செகண்ட்ஸ் வந்து செட் ஆயிடும். சரி, நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, இது அவ்வளோதான் வரும். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம். பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா, இப்போது இதை வந்து நம்ம சிங்கிள் ஃப்ரேம் கிளிக் பண்ணி, அதாவது சிங்கிள் ஃப்ரேமாக எடுக்கணும். இப்போ எப்படின்னா, இப்போ இதை வந்து நம்ம மூவ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேலே இருக்கிற அந்த ஹேண்டை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, அதுக்கு டிஃப்ரெண்ட் சோக்கர், அதாவது டிஃப்ரெண்ட் மேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா, ஒரு இது ஃப்ரேமாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இதில் போயிட்டு சேவஸ் ஃப்ரேமஸ் அண்ட் ஃபைல்னு கொடுத்தோம்னா 2.5 கிளிக் போயிடும். இது ஒரு ஃபோட்டோஷாப் ஃபைலாக இருக்கும். ஸோ இந்த அந்த ஃபைல் மட்டும் எந்த லொக்கேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இந்த லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு சிங்கிள் ஃப்ரேம் கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் கொடுத்துட்டு என்டர் பண்ணிடலாம். ஓகே, சிங்கிள் ஃப்ரேம்ங்கிறதுலாம் டக்குன்னு ரெண்டர் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த சிங்கிள் ஃப்ரேம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இம்போர்ட், ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் அந்த பிஎஸ்டி ஃபைல் சிங்கிள் ஃப்ரேம் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இது எதுவும் ப்ராப்ளம் இல்லை, ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து இந்த சிங்கிள் ஃப்ரேம் தூக்கி போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் தூக்கி இந்த காம்போசிஷன்லாம் போடுறேன். ஸோ இதில் வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஓகே, ரைட். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த சிங்கிள் ஃப்ரேமை தூக்கி கீழே வச்சுட்டு, ஸோ இதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் மேட் கொடுத்துட்டு அந்த டிஃப்ரென்ஸ் மேட்டுங்கிறத இதில் அப்ளை பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நம்ம அப்ளை பண்ணும்போது, ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து எந்த இது வந்து டிஃப்ரெண்ட் மேட் அப்படிங்கிறதுக்கு சொல்லணும், அந்த லேயர் எதுன்னு சொல்லணும். நான் சிங்கிள் ஃப்ரேம் அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட் மேட்டர்னு கொடுத்துறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ப்ளே பண்ணோம்னா, ஓகே, நான் கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணிக்கிறேன். ரைட், ஸோ இது கடையில் வந்து நான் வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து இது நம்ம கரெக்ட் பண்ணணும், அதை நான் இப்படி கரெக்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சோர்ஸ் ஃபைலில் வந்து காம்போசிஷனில் வந்து ஒரு சர்க்கிள் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். ஓகே, நான் இந்த சர்க்கிளே கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன் அப்படின்னா, இந்த சர்க்கிளோட சைஸ் வந்து ஸ்கேல் கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நான் ஹைட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜ் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் சவுண்ட் நம்மளுக்கு தேவையில்லை. இதை 3D கன்வெர்ட் பண்ணிட்டு, இந்த இதை வந்து 3D கன்வெர்ட் பண்ணிட்டு, தென் ரொட்டேட். ஸோ ரொட்டேஷன் வந்து எந்த ஆக்சிஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, Y ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணிட்டு, தென் ஸ்கேல். ஓகே, ஸ்கேல் பண்ணிட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக நான் இப்போ வைக்கிறேன். இப்போ வந்து இதை ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கும் இடையில தான் இந்த ஆக்சுவலாக வந்து இந்த வாழ்க்கும் இதுக்கும் இடையில தான் நம்மளுக்கு வரணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போது ஆக்சுவலாக மூவ் பண்ணி வச்சோடனே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.